இல்ல இப்ப பார்ப்பனர்கள் வந்து தமிழர்கள் தான் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா? சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் யோக்கியம் இருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குலம் இருக்கும். என்னடா இது நாடு, உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா போன்றவர்கள் அந்த பேர்ல இருக்கிறவங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பார்ப்பன வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். தமிழ் பார்ப்பனர்கள், அவங்க தமிழ் பேசுறாங்களா? இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. தமிழ் தான் பேசுறாங்க. ஆமா, இல்ல அவங்க ஆத்துல தோப்பனார் ஜலம் கொண்டு வாங்க இதெல்லாம் தமிழா? மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவர காப்பாத்தி. அது வந்து நான் ஆத்துல தூங்கிட்டு இருந்தேன். ஆத்துலன்னா? வீட்டுல. வீட்டுலன்னு சொல்ல வேண்டியதானே? ஆத்துலன்னு சொன்னாதானே நான் யாருன்னு தெரியும். திருநெல்வேலி ஸ்லாங்ல இருக்கக்கூடிய சொற்கள் வேற எங்கேயும் தமிழ்நாட்டுல கிடையாது. திருநெல்வேலியில ஒரு ஸ்லாங் இருக்கு, மதுரையில ஒரு ஸ்லாங் இருக்கு, அந்த ஸ்லாங் நீங்க சென்னையில ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, ஆனா பார்ப்பனர்கள் தமிழ்நாடு முழுசும் அதே ஸ்லாங்ல பேசுறாங்களே, எப்படி? இல்ல உங்களுக்கு அந்த அளவு தான் தெரியுது. என்ன சார், வகுடு எடுத்து வரணும் முடி, புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுவேன். நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். தமிழ் பார்ப்பனர்கள் நீங்க சொன்னீங்க, தமிழ் பார்ப்பனர்கள் தண்ணீரை எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு முஸ்லிம் நண்பர்கள் இருக்க மாதிரி எனக்கு பார்ப்பன சமூக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது? எல்லா இடத்துலயும் வடக்கிந்திய மார்வாரி சமூகம் இருக்கிறாங்க, அவங்களும் இப்படிதான். ஆனா அவங்களும் இப்படிதான். தமிழ் கடவுளுக்கு எதுக்கு சமஸ்கிருத அர்ச்சனை பண்றாங்க? நீங்க தமிழர்கள் சொல்றீங்க, எதுக்கு சமஸ்கிருத அர்ச்சனை? மாட்டுநாட மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. தமிழிலும் எதுக்கு பண்ணோம்? தமிழ்ல பண்ணுங்க, தமிழர்கள் தானே அவங்க, தமிழ்ல பண்ண சொல்லுங்க. யாரு தமிழர்கள்? கடவுள் தமிழர் இல்லையே. கடவுள் தமிழரே இல்லையா? தமிழ் கடவுளும் இருக்காங்க, முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள். சரியான லூசு கூடமா? லூசு கூட, லூசு கூடையா அப்படின்னா? ஆனா மத்தவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பிறந்தாங்க. தனி கடவுள் என்ன இருக்கு சொல்லுங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேதத்துல கடவுள் இருக்கா? வேதத்துல என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். தேவர்கள் இருக்கிறாங்க. கபாலீஸ்வரர் கோயில், சிவன் கோயில், முனீஸ்வரர் கோயில், நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போறோம், அதுல வேதத்துல ஏதாவது கடவுள் இருக்கா? பார்ப்பனர்கள் கடவுள் இருக்கா? அவனை பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. எனக்கு உங்க க்வெஸ்சன் புரியல, என்ன எதுக்காக கேக்குறீங்க? ஒவ்வொரு புராணம் இருக்குல்ல, ஒருத்தர் துவாரகால பிறந்தாரு, ஒருத்தர் அயோத்தியில பிறந்தாரு, எல்லாம் நமக்கு வந்து முருகன் நம்ம கடவுள் இங்க பிறந்தாரு. தமிழர்கள் பார்ப்பனர்கள் தமிழர்கள் சொல்றீங்க இல்லையா? செல்லா செல்லா, அவங்க ஏன் தமிழ்ல அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிறான்னு கேக்குற. ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். இதற்கான பதில நான் இங்க சொல்லும் பொழுது மிக மிக வருத்தத்தோட இதை நான் சொல்லும்படி ஆகுது. சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லும். சரி சொல்லு நாய, இந்த குடுமையே வாயால எப்படின்னே சொல்லு. ஒருத்தங்களுடைய மத நம்பிக்கைகள்ல மொழிக்கு பல விதமான உருவகங்கள் வேறுபாடுகள் இருக்கும். தமிழ்ல இருங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய ஐயர் சமூகம் வீட்டுல பூஜை பண்ணும் பொழுது தமிழ்ல தான் பண்றோம். பாலும் தெளித்தேனும் பாகும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கபாலி கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை, சட்டம் போட வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு அரசு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், ஜிஓ போட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அது அவங்களுடைய நரேட்டிவ்ங்க. இல்லனாலுமே அங்க பண்ணிக்கிட்டு தாங்க இருந்தாங்க. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டேன். என்னோட சகோதரர் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ங்க, அவருக்கு நட்சத்திரம் பார்த்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை சார்? குழந்தை கழுத்துல தொப்புள் கொடி சுத்தி இருக்கு,
நம்ம உடனடியே குழந்தை வெளியெடுத்தாங்கணும். ஒரு சைன் மட்டும் போடுங்க. அதெல்லாம் ஆகாது டாக்டர். அவன் கட்டப்படி அக்டோபர் மாசம் அதிகாலை 5 மணிக்கு குழந்தைய வெளியெடுத்தாதான் அவன் வாழ்க்கை அமோகமா இருக்கும் டாக்டர். அரை மணி நேரம் கழிச்சு பண்ணோம்னா ஆயுசே இருக்காது. பரவாயில்லையா? பார்ப்பனர்கள் தமிழர்கள் சொல்றீங்க, இத கேளுங்க. எனக்கு கிறிஸ்டியன் பிராமின்ஸே இருக்காங்க, ஜாதி அவ்வளவு கொடியது. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா வாழ்த்துக்கள் சொன்னங்க. அந்த ஜாதி எடுத்து தான் திராவிட இயக்கம். கிறிஸ்டியன் நாடார் இருக்காங்க, கிறிஸ்டியன் நாயுடு இருக்காங்க, கிறிஸ்டியன் பிள்ளைமார் இருக்காங்க, கிறிஸ்டியன் எல்லாமே இருக்காங்க. ஆமா, அந்த ஜாதி எடுத்து திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. யூ ஷட் ட்ரீட் எவரிபடி ஈக்குவலி. யா ஜகாதி ஈஸ்வர அசோவன சோ துமி விசார தன்னைக்கு தர போருக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நின்னுங்கறா? இந்த மக்களுக்காக நாம் என்ன கேட்கிறோம்? சமத்துவம் பிறந்திட விடுதலை கிடைத்திட தோழ கை இணைந்து போராடு. அந்த ஜாதி அப்படியே வேணுங்கறீங்கல? ஒரே நைட்ல குடுத்துறோம். 97% குடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள அலைய விடுறதா நாம செஞ்ச சாதனை. ரிசர்வேஷன் என்ன தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேரு தான் ரிசர்வேஷன். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நான் எப்படி பார்த்தா அவனுங்களே குடுக்கற அளவுக்கு 4 அப்பாப்பி இருக்கு. நீங்க பூணல் போட்டுக்குவீங்க, நீங்க குடிமை வச்சுக்கீங்க, சமூகத்துல நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லி சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா? சர்ச்சில் உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்க பண்ண மாட்டீங்களா? சிலுவை போடுறதோ குள்ளா போடுறதோ நான் தான் உயர்ந்தவன்னு சொல்றாங்களா? டேய் வாயில என்ன தோடாடா, புண்ணாக்காடா, தடிவாடு, வாயை திறந்து சொல்லடா. முதல்ல உங்ககிட்ட சாதி கேட்டாங்க, எதுக்கு தெரியுமா? நீ படிக்க கூடாதுன்றது. இந்த சாதி கேட்க வெளியே போ, உனக்கு எல்லாம் ஸ்கூல்ல இடம் கிடையாதுங்கிறதுக்காக சாதி கேட்டான். இன்னைக்கு சாதி கேட்கலாம், எதுக்கு தெரியுமா? இந்த சாதி நீ தான் முதல்ல படிக்க உள்ள போறாரு. ரெண்டு சாதி கேட்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இவன் மூத்தத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நான் தான் உயர்ந்த சமூகம்னு சொல்றேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மதமாற்றம் அப்படிங்கிறது எதனால வருது? எதனால வருது? ஜாதி கொடுமையினால வருது. அப்ப எதனால வருது? உங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்தை விட எங்க இடம் பெருசு. கண்ணீர் ஒழி பேண்ட்குள்ள போய் எனக்கு அழுவலன்ற அந்த தமிழ்ல பைபிள் இருக்குங்க. அங்க கூட தமிழ்ல ஜெபம் பண்ணுவாங்க. அங்க கூட யார் வேணும்னாலும் எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்ய முடியாதுங்க. என்ன இந்த ஜாதியினர் மட்டும்தான் முல்லாவாக முடியும் நீங்க சொல்ல முடியுமா? வாயில துணிய வச்சு அடைச்சிருக்காங்களா? நான் இதை சொல்ல, இந்த ஜாதி இப்ப சங்கராச்சாரியர் ஆக முடியுமாங்க? இன்னும் இந்துக்களுக்காக இவ்வளவு பேசுறீங்கல்ல, பிராமணர் அல்லாத ஒருத்தர் சங்கராச்சாரியர் ஆக முடியுமா? அந்த மடத்துடைய கோட்பாடு அது. அது சாஸ்திரம் சொல்லவும் சாஸ்திரத்துல நாய் மூத்திரத்தை ஜாதி ஆதிக்கம். 1000 மடம் இருக்கு. உங்களை விட நான் பெரியவன்னு சொல்றதுதான் ஆதிக்கம். மரம் கெட்டானுக்கு கிடைச்ச வாழ்வு. நீங்க வழிபாடே செய்ய முடியாது. ஒரு ஃபெலிக்ஸ், சாரி, தப்பா நினைக்காதீங்க. ஏய், என்னடி நொண்ணங்க, இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. நான் எந்த வித தவறான நோக்கத்தோடையும் சொல்லல. ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்குன்னு அவருக்குரிய வழிபாட்டு தலத்துலதான், சர்ச்சுலதான் அவரை வந்து புதைக்க முடியும். இன்னொரு சர்ச்சில் புதைக்க முடியலங்கிறத நாம வந்து கோவிட் டைம்ல பார்த்தோம். ஒரு மனிதனை மனிதனா பார்க்காம அங்க வேற ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. ஏங்க, மனிதனை மனிதனா பார்க்காம நீங்க பூணல் போட்டுக்கலாமா? நீங்க குடிமக்கள்க்கும் உங்களை மனிதனா பார்க்காம சொல்றதுக்கான அடையாளம் அது. எப்படி பூணல் இன்னொருத்தர் போட்டு வர்றீங்களா நீங்க? ஆமா, யாருக்கு போடுறீங்க? தள்ளடி
ஐயா இப்ப எதுக்கு வான் கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சுன்னு எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் சொன்னதுக்கு அப்ப நாங்கெல்லாம் அழுக்கான்னு கேட்ட குரூப் அவங்க கிட்ட நீங்க போய் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? நாலு வீடு வாங்கிட்டீங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, உள்ள பாரு, ஏகத்தானத்தை பாரு, கோலாயத்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறு கட்டி மிதிச்சு போடுவேன். நீங்க போட்டுக்கோங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது இருக்கு. போட மாட்டேன், நான் வந்து டெய்லி வந்து இப்படித்தான் இருப்பேன், நான் வேற மாதிரி இருப்பேன். அது பூணல் போட்டா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடுகளோட ஒருத்தர் இருந்தாலும் போடலாம்ல, போட்டு விடுங்க. போடுறோமே, யாருக்கு போட்டீங்கன்னு கேக்குறேன். ஸ்ரீராமானுஜர்ல ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டேதான் இருக்கும். அவர் வந்து நான் லிங்க போட மாட்டேன்னு சொல்ற ஸ்ரீராமானுஜர் போட்டு விட்டார்ல, உங்க கூட இருக்கார்ல அர்ஜுன் சம்பத், அவருக்கு போட்டு விடுங்க. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. சமத்துவம் பேசுறீங்க, இந்து மதம் ஒரே இல்லையா? சமத்துவம் இருக்கு, அப்ப எடுத்துருங்க. அத இன்னும் மூஞ்சு பாட்டு மாதிரி ஆயி போச்சு. சரணியா போந்துச்சா? போ சரகசு சாஞ்சி போறதுக்கு நான் பாத்துறேன். அதை எடுத்துல எடுக்கிறது டிஃபரன்ஸ், அதை எடுக்கிறது இல்லையா? உங்க மேல கூட தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபெலிக்ஸ் ஏன் பேர் வச்சிருக்கீங்க? நம்பர் 009 நம்பர்ல பேர் வச்சுக்கோங்க. என்ன வந்து என்னவோ அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு மட்டுமே யாரும் எந்த பிராமணனும் சொல்லலையே. தயவு செஞ்சு போடுங்க, எங்களோட சேர்ந்து நில்லுங்கன்னு தான் சொல்றோம். அப்படி நின்ற கூட்டம் தான் நேத்து வந்த கூட்டம். நான் உங்களை மாதிரி ஜாதி வெறியர்கள் கிட்ட எல்லாம் பேச முடியாதுங்க. அப்பாடா, பிளட் பிளட். தேங்க்ஸ் பா. சரி, இப்போ வந்து நீங்க இடஒதுக்கீடு குறித்து எல்லாம் பேசுறீங்க. நீதி கட்சி இருக்கும் போது ஜாதி ரீதியான அவங்க வெயிட் பண்றாங்க, நானும் போவேன். ஓகே, ரைட், வணக்கம். நானு மண்டல மட்டும் உள்ள பெரு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.